வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பல்வேறு மோசடிகள் அதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில ஏற்கனவே இரிடியம், கோபுர கலசம், நாகரத்னம், எம்எல்எம் ஸ்கேம், ரியல் எஸ்டேட் பேர் நிதி நிறுவனங்கள் மோசடி இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஒரு வகை நீங்க சதுரங்க வேட்டை படத்தை ஒரு முறை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மண்ணுளி பாம்பு வியாபாரம்ன்றது, அதுல செட்டியார்னு ஒருத்தரை வச்சு அவரை ஏமாத்தி பல லட்சங்கள் மோசடி செய்வாங்க. அந்த மண்ணுளி பாம்பு என்ன, அது எதற்காக பயன்படுகிறது, இதை வச்சு எப்படிலாம் மோசடி பண்றாங்க அதை பார்ப்போம். டிவியில பேப்பர்ல வர்ற செய்திகள் எல்லாம் பார்த்தா ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி, 20 நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஒரு செய்தியை பார்க்கிறோம். நாகர்கோயிலில் மண்ணுளி பாம்பு வைத்திருந்தவர் வனத்துறையினரால் கைது, காவல்துறையினரால் கைது. பெங்களூர்ல மண்ணுளி பாம்பு வைத்திருந்தவர் கைது, நாகப்பட்டினத்துல மண்ணுளி பாம்பு வைத்திருந்தவர் கைது. சென்னை லாட்ஜில் மண்ணுளி பாம்பு விற்க முயற்சிக்கும் போது காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர். இப்படிலாம் பார்க்குறோம். இந்த மண்ணுளி பாம்பை பிடிச்சு விற்கிறவங்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். அது ஃபாரஸ்ட் ஆக்டில் எல்லாம் வரும். உண்மையில் இந்த மண்ணுளி பாம்புன்றது ஒரு பாம்பு வகை இல்லை, அது வந்து ஒரு புழு வகை. புழுவில் ஒரு பெரிய புழு, அது நம்ம வந்து அது மண்புழுன்னு சொல்லுவோம். மண்புழு வந்து விவசாயிகளின் நண்பன், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்றது அந்த மண்புழுவின் பேர். இது எங்கே காணப்படும்னா ஈரமான வயல்வெளிகளில். நீங்கள்லாம் வந்து அந்த நெல் நாத்து இருக்கிற வயல்வெளிகளுக்கு போனீங்கன்னா, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், காவிரி ஆற்றுக்கரையில் அங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த மண்புழுக்கள் காணப்படுகின்றன. இது தரைக்கு அடியில் போயிட்டு கிரவுண்டுக்குள்ளேருந்து மண்ணுக்கு கீழேருந்து மூச்சு விடுறதுனால அந்த நைட்ரஜன், ஹைட்ரஜன் அதெல்லாம் அதிகமாகுது. அந்த தரையோட தன்மை இறுகி போயிருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சாதாரண ஒரு லூஸாக இருக்கும், அப்படி ஒரு தன்மைக்கு அது மாறுது. அதனால இது வந்து விவசாயத்திற்கு ரொம்ப பயன்படுது. நம்ம உழுகும் போதெல்லாம் மண்புழு இருக்கிற இடங்கள் உழவு போட்டிங்கன்னா சாதாரணமாக உழவு போட முடியும், தரைகள் இறுகி இருக்காது இறுக்கமாக. அதுக்கு தான் இந்த மண்புழுக்கள் பயன்படுது. அது மாதிரி அது மாலை நேரங்களில், ஈவினிங் டைமில் வெளியே வந்துட்டு அந்த சின்ன சின்ன புழு பூச்சிகள் அதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுது. அதோட கழிவுகள், அது வெளியிடுற கழிவுகள் எல்லாமே அந்த மண்ணுக்குள்ளே விழுகிறதுனால அது வந்து இயற்கை உரமாக மாறிடுது. அப்போ இந்த மண்புழுக்கள் இருக்கிற இடத்துல நம்ம வந்து உரம் மற்றும் ரசாயனம், கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் போட வேண்டிய தேவையில்லை. அது இயற்கை விவசாயமாக இருக்கும், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், அந்த ஃபார்மேட்டில் அங்கே விவசாயம் நடக்குது. இந்த மண்புழுக்கள் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், ஈரான், அந்தமான் நிகோபார் தீவுகள் அங்கெல்லாம் வந்து காணப்படுது. இது மஞ்சள், செம்பழுப்பு, சிவப்பு, கருப்பு இந்த கலர்லாம் இருக்கு. அதுக்கு இரண்டு புறமும், ஒரு புறம் தலை எப்படி இருக்குதோ அதே மாதிரி அடுத்த புறமும் இருக்கும். அதனால அதை என்ன சொல்றாங்கன்னா இரட்டை தலை பாம்பு, ரெட்டை உலி அப்படின்னு அது சொல்றாங்க. இது வந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இப்படி இந்த பகுதியில் இருக்கிறவெல்லாம் வந்துட்டு இந்த பாம்பை பிடிக்கிறேன்னு சொல்லி மக்களை கூட்டிட்டு போய் ஏமாத்தி அவங்கள வந்து பணத்தை கொண்டு சொல்லி வழக்கம் போல் நம்ம நிறைய ஸ்கேம்ல நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, இதை எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது, வெளிநாட்டு ஏஜென்ட் மூலமா ஃபாரினுக்கு அனுப்பும்போது என்ஆர்ஐ அக்கௌண்ட் வேணும், அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10,000 செலவாகும், 20,000 செலவாகும், 50,000 ஆகும், அப்படி ஆளை பொறுத்து. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மண்ணுளி பாம்பு வந்து 3 to 5 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணுளி பாம்பு காயமே பட்டிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மண்ணுளி பாம்பு வந்து வயல்வெளிகள் அங்கங்க தேடி பிடிக்கும்போது காயம் படதான் செய்யும். அப்ப அது வரைக்கும் வந்து இந்த ரூம் போடுறது, சுத்துறது, பாம்பை தேடி போறேன்னு சொல்றது, அப்ப பெட்ரோலுக்கு, டீசலுக்கு, கார் வாடகை, ரூமுக்கு, சாப்பாடு, சரக்கு, இப்படி வந்து அந்த சிக்கனவனை வச்சு மாசக்கணக்கில் அவங்க கூட சுத்திட்டு இருக்கிறது. அப்புறம் எங்கேயாவது ஒரு மண்ணுளி பாம்பு கிடைச்சதுன்னா அவனுக்கு ஒரு காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு இடத்துல ஒருத்தன் செட்டப் பண்ணி வச்சிருப்பானுங்க. அந்த மண்ணுளி பாம்பு 100 ரூபாவோட பெறாது, கிரவுண்ட்ல பிடிச்சு வச்சிருப்பான், அவன் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கே இவங்க வந்து நம்மளை வந்து பாம்பு அங்க இருக்கு இங்க இருக்கு, ரூம் போடணும், டிஸ்கஷன், மீட்டிங்கு, இதே மாதிரி பையர், செல்லர் இப்படி கதையெல்லாம் சொல்லி அப்புறம் இவன் ஆளே அவன்கிட்ட போய் 1 லட்சத்துக்கு வாங்குவோம், 1.5 லட்சத்துக்கு வாங்குவோம்னு வாங்கிட்டு வந்து அங்க வந்து 10 லட்சத்துக்கு போகும், 20 லட்சத்துக்கு போகும், 1 கோடிக்கு போகும்னு ஒரு கதையை சொல்லி அப்புறம் அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பாம்பு காயம் பட்டுருச்சு, அப்புறம் இதை தனியாக வச்சு வளர்க்கணும், அது மாதிரி வந்து பாம்பு வந்து 1.5 கிலோ தான் இருக்குது, இதை தனியாக வச்சு வளர்க்கணும், அதுக்கு தனியாக வந்து சாப்பாடு, கெமிக்கல், மருந்து இதெல்லாம் கொடுக்கணும், இப்படி சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்குறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பீரியட் வரைக்கும் வந்துட்டு எவ்வளோ பணம் வாங்க முடியுமோ வாங்கிட்டு அந்த பாம்பை வளர்க்குற வரைக்கும்
இவங்க ரூம் போட்டு தங்கி இருக்கிறது, சாப்பிட்றது, அவன்கிட்ட பணத்தை வாங்குறது, வெளிநாட்டுக்கு வந்து விசா அடிக்க, ஸ்டாம்ப் அடிக்க, இப்படிலாம் சில கதைகளை சொல்கிறது, பார்சலு, குட்ஸு, கொரியர் சர்வீஸு, இப்படிலாம் சொல்லி பல்வேறு முறையில் பணத்தை வாங்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காணாமல் போயிடுவாங்க. ஆனால் உண்மையில் இது 1 to 1.5 kilo வரைக்கும் தான் அந்த பாம்பு கிடைக்கும், 3 to 5 kilo கிடைக்கவே கிடைக்காது. அது மாதிரி வந்து நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, சவுண்டு கேட்கக்கூடாது, சத்தம் கேட்கக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, மனிதர்கள் அது பக்கத்தில் பேசக்கூடாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையில் அந்த புழுவுக்கு காதே கேட்காது அப்படின்றதான் உண்மை. இங்கிலீஷில் பேர் வந்து சாண்ட் போவா, அது இந்தியன் சாண்ட் போவா, அப்புறம் ரெட் சாண்ட் போவா, அப்படிலாம் வந்து அதுக்கு பேர் இருக்குது. இதில் அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிற மண்ணொலி பாம்பு தான் ரொம்ப காஸ்ட்லியானது, அதுக்கு விலை அதிகம் மார்க்கெட்டில் அப்படின்னு ஒரு கதை. அது மாதிரி இதோட இனப்பெருக்க காலம் அப்படின்றது மே, ஜூன், ஜூலை அந்த காலத்தில் இது இனப்பெருக்கம் பண்ணும். பொய் சொல்லும்போது இது எதுக்காக வெளிநாட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து கேன்சருக்கு மருந்து, அந்த மண்புழுவிலிருந்த வர்ற வெள்ளை அணுக்கள், கச்சைவிக்கு எய்ட்ஸ் நோய் அதுக்கு மருந்து, கேன்சருக்கு மருந்து, மற்றும் ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கும், விந்தணுக்களை அதிகரிக்கும், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து நக்கிருச்சுன்னா குஷ்டம் வந்துடும், வெண் குஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இது கடிக்கும்ன்றாங்க. அது கடிக்கிற மாதிரி எங்கேயும் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது மருத்துவத்தன்மைக்கு பயன்படுது. அது மாதிரி இது கடிச்சா குஷ்டம் வரும், இது நக்குனா குஷ்டம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே அறிவியல் பூர்வமாகவோ மருத்துவ ரீதியாகவோ நிரூபிக்கப்படலை. அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக எந்தவித கேஸும் ரெக்கார்ட் ஆகலை இப்படி மண்புழுவுனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது. இந்த மண்புழு வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உடையது, அமைதியான ஒரு புழு வகை. இது வச்சிருந்தா மிகப்பெரிய சென்டிமெண்ட், மிகப்பெரிய ராசி, கடவுள் ஆசி கிடைக்கிற மாதிரி வீட்டில் வந்து கோடி கோடியாக பணம் கொட்டும், அப்படியெல்லாம் வந்து ஒரு ஃப்ராடு பண்ணுறாங்க. எப்படி வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, ஜல்லிக்கட்டு நடத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டு மாடுகளை வளர்க்குறோம், ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம், அப்போ அதன் மீது பாசம் வரும்போது நாட்டு மாடுகள் இனம் இருக்கும்போது அது இயற்கையான பால், அந்த நாட்டு மாடுகளோட சாணம், இதெல்லாம் வந்து நமக்கு இயற்கை விவசாயத்திற்கு பயன்படுது. அப்போ இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி, சர்வதேச சதி, என்ன செய்கிறாங்கன்னா மண்புழுகளை அழிக்கணும், நாட்டு மாடுகளை அழிக்கணும், அப்போ இயற்கை விவசாயம் அழியணும். இயற்கை விவசாயம் அழிஞ்சதுன்னா வெளிநாட்டு கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி அவங்களோட மருந்துகளை, உரங்களை, ரசாயனங்களை இந்தியாவில் விற்க முடியும். இந்த சதியின் தொடர் திட்டமாக இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்தாச்சு, உரம் மற்றும் ரசாயனங்கள் எல்லாம் வந்தாச்சு நம்ம விவசாய இடத்துல. அதனால் இப்போ அதை சாப்பிட்றதுனால நமக்கு பல்வேறு உடம்புகளில் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது, பல்வேறு புது புது நோய்கள்லாம் மனிதர்களுக்கு வந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து கண் வந்து ஒரு சின்ன கண்ணாக தான் இருக்கும் அந்த பாம்புக்கு. அப்புறம் இது ஒரு நேரத்துக்கு ஒரு 14 குட்டிகள் வரை போடும். எனவே இது மாதிரி யாராவது வந்து மோசடி பண்ணி உங்களை ஏமாற்றி அவங்க வச்சிருக்கிற ஒரு புழுவை உங்கள் தலையில் அதிக விலைக்கு கட்டுறது, அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை இன்னொருத்தருக்கு பையர் செல்லர்னு சொல்லி இன்னொரு செல்லருக்கு நம்ம விற்கிறது, அந்த டைமில் உங்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றி வாங்குறது, அப்புறம் காணாமல் போகிறது, இப்படிலாம் செய்கிறாங்க. இது சம்மந்தமாக பல்வேறு வழக்குகள் நீங்கள் டிவியில் போய் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், பல்வேறு வழக்குகள் போட்டு நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதனால் இவங்களை மாதிரி ஆட்கள் நம்பி ஏமாந்து வனத்துறையினர் போடுற வழக்குக்கோ காவல்துறையினர் போடுற வழக்குக்கோ சிக்கி ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை வீணாக்கி பணத்தையும் தொலைத்து இந்த மோசடி கும்பல்களிடம் ஏமாறாமல் இருங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி பல்வேறு மோசடிகளில் இருந்து எப்படி ஏமாறாமல் இருப்பது அப்படின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம சேனலில் போடுவோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.